எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று மிக அதிகரித்து செல்கிறது. கொரோனா இவ்வாறு அதிகரித்து செல்லும் நிலையில் நாட்டில் மிக கடுமையான ஒரு உள்ளிருப்பு என்பது நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிபர் அங்கலா மெர்க்கல் அவர்கள் தடுப்பூசி தொடர்பான மாநாடு ஒன்றை நடாத்தியிருக்கின்றார். விவரங்களை அறிந்து கொள்வோம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். அங்கலா மெர்க்கல் அவர்கள் மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கின்றார். கொரோனா தொற்று தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கிறது. ஒரு இறுக்கமான உள்ளிருப்புக்கு ஜெர்மனி நாடு செல்லுமா? கடந்த 24 மணித்தியாகத்தில் ஜெர்மனியில் 17,482 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதேவேளையில் இறந்தவர்கள் எண்ணிக்கையானது 276 உள்ளது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 195.6% என்ற வீதத்தை அடைந்திருக்கின்றது. வெகு விரைவில் ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 200 பேர் என்ற நிலையை அடையலாம் என்றும், அவ்வாறு இந்த நிலைப்பாட்டை அடைந்தால் உடனடியாக இறுக்கமான லாக்டவுன் உள்ளுறுக்கியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல அரசியல்வாதிகள் மற்றும் வைரஸ் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். எஸ்பிடி கட்சியினுடைய சுகாதார பேச்சாளரான கார்ல் லவுட்டபர்க் இவ்வகையான ஒரு நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார். மேலும் ஹம்பர்க் மாநிலமானது இந்த விடயத்தில் தற்பொழுது கடுமையான நடவடிக்கை ஒன்றை எடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஜெர்மன் அதிபர் அங்கலா மேர்க்கல் மற்றும் மாநில முதல்வர்கள் ஒன்று கூடி இம்கிப்பில், அதாவது கொரோனா தடுப்பூசி மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இந்த தடுப்பூசி மாநாட்டின் பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் தொடக்கம் குடும்ப வைத்தியர்களும் இந்த தடுப்பூசியை ஏற்றலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு வைத்தியர் தலா 20 ஊசிகள் பெறுவார்கள் என்றும், மொத்தமாக ஏப்ரல் மாதம் மட்டும் 3.2 மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. நாளைய தினம், அதாவது 23/2021 அன்று காசல் என்ற இட பிரதேசத்தில் கேசன் மாநிலத்தில் பாரிய கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கசல் நகர நிர்வாகமானது தடை செய்த பொழுதும் கேசன் மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமானது சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பிறவாரம் இந்த கொரோனா ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்றும் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். பிரேசிலிய நாட்டு ஜனாதிபதி போல்சனாரோ இவர் ட்ரம்ப் அவர்களின் நெருங்கிய நண்பர். அவர் வெகு விரைவில் தனது நாட்டில் பல பிரதேசங்களில் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தளர்த்தப் போவதாக கூறியிருக்கின்றார். ஜெர்மனிய போலீசாருடைய கருத்தின் பிரகாரம், அதாவது லண்டன் கிரிமினல் அமைச்சு வெளியிட்ட தரவுகளில், சில கொரோனா எதிர்ப்பாளர்கள் இம்சென்றும் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசி போடுகின்ற பிரதேசங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். கொரோனா தடுப்பு ஊசி ஏற்றும் விஷயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாடு பற்றி அமெரிக்கா கடுமையான விசாரணை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது ஆளும் கட்சிகளாக இருப்பவை மக்களின் ஆதரவை இழந்து வருகின்றன. ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகளான சிடியு சிஎஸ்யு கட்சியானது தற்பொழுது மக்களிடையே மிகவும் வெறுக்கத்தக்க கட்சியாக மாறி இருக்கின்றது. கொரோனா வந்த காலங்களில் இந்த கட்சிக்கு மக்களிடையே அண்ணளவாக 40% மக்கள் தமது ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அண்மை காலங்களாக இந்த கட்சிகள் கொரோனா விடயத்தில் நடந்து கொண்ட விடங்கள் பற்றியும், மேலும் இக்கட்சியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் மக்கள் இப்பொழுது இந்த கட்சிக்கு தமது ஆதரவை திருப்பி பெற்றிருக்கின்றார்கள். தற்பொழுது சிடியு சிஎஸ்சி கட்சிகளுக்கு மொத்தமாக 29% மக்களை வாக்களிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் அண்ணளவாக 39% மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தமது ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளையில் எஸ்பிடி கட்சியானது தற்பொழுது மக்களிடையே 17% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இளம் கணவர் ஒருவர் தனது மனைவியை கொலை செய்துள்ளார். இன்று நோட்ரேம்பேஸ்பானின் மாநிலத்தில் ஒரு நகரமான நோயன்றாடையில் 24 வயதுடைய தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறின் பிரகாரம் 22 வயது நபர் ஒருவர் தனது மனைவியை கொலை செய்திருக்கின்றார். பின்னர் இந்த நபரை போலீசார் கைது செய்து சென்றிருக்கின்றார்கள். மேலும் இவரிடம் 2 பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 பிள்ளைகளையும் இளைஞர் வாய்ப்பு அலுவலகமானது இவர்களை எடுத்து சென்றிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் போலீசார் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் இருந்த ஆயுதங்களை திருடி விட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக போலீஸ் அரசியல் நடவடிக்கைகள் அம்பலமாகி வருகின்றது. அதாவது இன்றைய தினம் ஃப்ராங்க்ஃபர்ட் போலீசார் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பிராந்தியத்தில் கடமையில் இருந்த ஒரு போலீசார் ஆயுத களஞ்சியத்திலிருந்து 100 ஆயுதங்களை களவாக எடுத்து வெளியில் விற்பனை செய்தார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. 41 வயதுடைய இந்த போலீசாரை கடந்த செப்டம்பர் 2020 பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும், இது பற்றி இப்பொழுது விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி ரஷ்யா இடையேயான நிலக்கீழ் வாய்வு ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மீண்டும் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவானது ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள நிலவாயு திட்டமான நோட்ஸ்ட்ரீம் 2 கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகின்றது. மேலும் இந்த
நடவடிக்கையில் ஈடுபட்டுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராக தடைகள் கொண்டு வரப்போவதாகவும் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. இதற்கு இன்றைய தினம் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் ஹைகோ மாஸ் அவர் கருத்து வெளியிடுகையில், இவ்வாறு இந்த திட்டத்திலிருந்து ஜெர்மன் விலகினால் ரஷ்யாவானது தனிமைப்படுத்துவதற்கு ஒரு சம்பவம் அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. மேலும் ரஷ்யா சீனாவின் திசை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் அண்மை காலங்களாக ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளானது ஜெர்மனி தீவிரப்படுத்திக் கொண்டு இருப்பதாகவும், குறிப்பாக கணனி தாக்குதல்களை ரஷ்யா முன்னின்று நடத்துவதாகவும் இவர் ஒரு பேட்டியின் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெர்மனி நாட்டின் நிறுவனங்கள் நிதி நிலையில் மிகவும் பின்தங்கி செல்கின்றன. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் காரணமாக ஜெர்மனியின் பல நிறுவனங்கள் இப்பொழுது நிதி நிலைமையில் பாரிய கஷ்ட நஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றன. அண்மையில் இஃபோ இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வின் பொழுது, ஜெர்மனியின் 20% நிறுவனங்கள் வெகு விரைவில் திவாலாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த கடந்த பிப்ரவரி மாதம் 18.7% நிலையில் இந்த நிறுவனங்கள் திவாலாக போகக்கூடியதாக தெரிய வந்திருக்கின்றது. 2020 நவம்பர் மாதத்தில் இந்த நிறுவனங்கள் 21.8% நிறுவனங்கள் திவாலாக போவதற்கு எண்ணியிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் குறிப்பாக பிரியான முகவர் நிறுவனங்களில் 83.7% நிறுவனங்கள் வெகு விரைவில் திவாலாக போகக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும், இதேவேளையில் உணவகங்கள் 72.3% நிறுவனங்கள் திவாலாக போகக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் தனியார் கடைகளில் 34.5% கடைகள் வெகு விரைவில் பூட்டக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் இந்த நிறுவனம் கருத்து தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்கியிருக்கிறது. நீண்ட நாட்களின் பிற்பாடு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே அமெரிக்க தலைநகரமான வாஷிங்டனில் இன்று ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்கின்றது. இதேவேளையில் அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில், சீனா தனது நாட்டில் மனித உரிமைகளை கசக்கி எறிவதாகவும் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஊகூர் இன முஸ்லீம்கள் மீது பாரிய மனித உரிமை மீறல்களில் சீனா ஈடுபட்டு வருவதாகவும் கூறியிருக்கின்றார். இதற்கு பதிலளித்த சீன வெளிநாட்டு அமைச்சர், அமெரிக்கா ஜனநாயகம் பற்றி தமக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை என்றும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். கிரேக்க நாட்டின் அகதிகள் தொடர்பாக துருக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. கிரேக்க நாடானது அந்த நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கின்றது என்று இன்றைய தினம் துருக்கி நாட்டினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ட்விட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, கிரேக்க நாட்டினுடைய கடற்படையினர் கிரேக்க நாட்டிற்குள் வருகின்ற அகதிகளை கைது செய்து பின்னர் அவர்களை கைகளை கட்டி கடலில் வீசி விடுவதாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது, இவ்வாறு 7 கைது செய்து அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ததாகவும், பின்னர் 3 கடலில் வீழ்த்தியதாகவும், அதில் 1 இறந்ததாகவும், பின்னர் 2 துருக்கி படைகளால் காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். மலேசியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் முறுகல் நிலை தோன்றியுள்ளது. இன்றைய தினம் மலேசியாவிற்கும் வடகொரியாவுக்கும் இடையே ராஜதந்திர ரீதியில் ஒரு முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 10 மலேசியாவில் வாழ்ந்து வருகின்ற வடகொரிய பிரஜை ஒருவரை அமெரிக்காவானது அமெரிக்காவுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று கொடுத்த வேண்டுதலை ஏற்று மலேசியாவின் உச்ச நீதிமன்றமானது இந்த நபரை அமெரிக்காவிற்கு மலேசியா நாடு கடத்தலாம் என்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த விடயத்தில் மலேசியாவின் நடவடிக்கையை வடகொரியா கண்டித்து. அதாவது, வடகொரியாவினுடைய இந்த கருத்தின் பிரகாரம் மலேசியா மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்றை செய்துவிட்டதாகவும் கூறியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இப்பொழுது ராஜதந்திரிகள் 2 விட்டு வெளியேறி வருகின்றார்கள். மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.